ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சமரி பார்க்க போறோம்னா, டேவ் கர்பன் எழுதின த ஆர்ட் ஆஃப் பீப்புள். மக்களை கையாளக்கூடிய கலைகளை தான் ஆத்தர் டேவ் இந்த புக்கில் விவரிச்சு சொல்லியிருப்பாரு. தனிமரம் தோப்பாகாது, தனித்து சிந்திப்பது தீர்வாகாதுன்னு சொல்லுவாங்க. தனிமை தான் நல்லது, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு நிறைய மக்கள் தனிமையை நோக்கி ஓடுறாங்க. ஆனா ஒரே ஒரு ஆளா தனிச்சு நிக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது. குடும்பத்துக்கூட மக்கள் கூட சமூகத்தோட ஒன்னு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில தான் பலன்களும் சந்தோஷங்களும் எக்கச்சக்கமா இருக்கும். ஆத்தர் டேவ் இந்த புக்கில் மக்களுக்கான 11 திறன்களை சொல்லியிருப்பாரு. இந்த 11 திறன்களை வச்சு நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அடைய முடியும். ஒரு நிமிஷம் நின்று சிந்திச்சு பாருங்க. நம்ம போற எல்லா இடத்துலையும் மக்கள் தான் இருப்பாங்க. வேலை பார்க்குற இடம், கடைக்கு போய் பொருள் வாங்குறப்போ, இப்படி எந்த சூழலை எடுத்துக்கிட்டாலும் மக்களை தான் நம்ம பார்ப்போம். ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்குமே நம்ம தள்ளப்படுறோம். அந்த சூழ்நிலையில நம்ம ஆத்தர் டேவ் சொல்லியிருக்க இந்த 11 ஸ்கில்ஸை பயன்படுத்துங்க. அதுல முதல்ல வளர்த்துக்க வேண்டிய திறன், உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும், மக்களையும் புரிஞ்சுக்கணும். மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மள நாமளே புரிஞ்சுக்கணும். சுய விழிப்புணர்வு தான் மக்களை கையாள்ற கலைக்கான அடிப்படை கட்டுமானம். உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்காத வர மத்தவங்கள முழுமையா புரிஞ்சு அவங்கள உங்க பக்கம் ஈர்க்க முடியாது. அதே மாதிரி மக்களை நீங்க புரிஞ்சுக்கிறப்போ அவங்கள முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்க கூட எந்த வகையான உறவு முறைகளை ஏற்படுத்துறது இதெல்லாமே சரியா பாத்துக்கணும். ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களால கண்டிப்பா அவங்கள ஈர்க்க முடியாது. சோ உங்களை நீங்களே எப்படி ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி மத்தவங்களையும் ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்களே தெளிவா புரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்குள்ள இருக்க ஆழமான மோட்டிவேஷனை புரிஞ்சுக்க முடியும். உங்களை எது தூக்கி விடுது, எது கீழே தள்ளுது, உங்களை சரியான மனுஷனா எது மாத்துது, இதெல்லாமே புரிஞ்சுக்க முடியும். சோ மக்கள் கிட்ட பேசுற முறையும் ஈஸி ஆகிடும். உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கவே இல்லை, ஆனாலும் அவங்கள உங்க பக்கம் நீங்க இழுத்து வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, யார் கூடலாம் உங்களுக்கு மிங்கிளாக கஷ்டமா இருக்கோ அவங்கள 3 பேர் பேரை எழுதிக்கோங்க. அவங்க கூட நீங்க என்ஜாய் பண்ணாம இருப்பீங்க, இல்ல அவங்கள உங்களுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது, இந்த மாதிரி 3 மக்களோட பேரை எழுதிக்கணும். அதுல ஒரு ஆளை உங்க கூட காஃபி சாப்பிடவோ இல்ல வெளியே போகவோ கூப்பிடுங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசுங்க. இது மூலமா அவங்கள நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்லா க்ளோஸ் ஆக முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்கள பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சிக்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மனுஷங்களான நமக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒன்னு, நம்மளை பத்தி நம்மளே பெருமை பேசிப்போம், இல்லனா மத்தவங்கள பத்தி புறம் பேசுவோம். ஆனா ஒரு நிமிஷம் பொறுமையா மத்தவங்க பேசுறத கேட்கவே மாட்டோம். இன்னைக்கு இருக்க சூழல்ல நீங்க மட்டும் யாராவது ஒருத்தர் பேசுறத முழுமையா பொறுமையா கவனிச்சு கேளுங்க. அவங்கள சீக்கிரமே உங்க பக்கம் நீங்க ஈர்த்திட முடியும். என்னைக்குமே அவங்க உங்கள ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏன்னா தான் பேசுறத யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போய் நம்ம கேர் பண்ணி அவங்க பேசுறத கேட்கறப்போ நமக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்க உறவு ஒவ்வொரு முறையும் வலுவாகும். சோ மக்களை வின் பண்றதுக்கு சிறந்த டிப் அவங்க பேசுறத நல்லா லிசன் பண்றதுதான். அதே மாதிரி தனிமையிலேயே இருக்க மக்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசி அவங்கள புரிஞ்சுக்கோங்க. இதுவே அவங்கள உங்க பக்கம் இருக்கும். அடுத்ததா 2வது திறன், சரியான மக்களை சந்திக்கிறது. மத்தவங்க தான் நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஆனா அதே மக்களை நம்ம சரியா சூஸ் பண்ணணும். சரியான மக்களை சந்திச்சு அவங்கள நம்ம வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக்கணும். அதுக்கு சிறந்த வழி இப்ப இருக்க டெக்னாலஜி தான். நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இது மூலமா மக்கள் கூட கனெக்ட் ஆகிக்கலாம். லிங்க்டின் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க கூட எல்லாம் கனெக்ட் ஆகி பழகிக்கிறது மூலமா நமக்கும் நிறைய திறன்களை வளர்த்துக்க முடியும். இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்க பொது இடங்கள்ல போய் நின்னு பாருங்க. பல மக்கள் வருவாங்க, அந்த மக்கள் கூட நல்லா பேசி பழகுங்க. சரியான மக்களை தேர்வு செய்யுங்க. வெளியில இருக்கீங்கனாலும் சரி, சொந்த வாழ்க்கைனாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சேர்த்துக்க கூடிய மக்களை பொறுமையா அமைதியா சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒருத்தங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்ல, நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆகவே மாட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க கூடாது. சரியான மக்களை சந்திச்சு சரியான மக்கள் கூட பழகுறப்போ எல்லாரையும் புரிஞ்சு வாழ முடியும். பிளஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் சீக்கிரமே கிடைக்கும். அடுத்ததா 3வது திறன், மக்கள் மனசை நல்லா வாசிக்கணும். மத்த மக்களை கவனிக்கிறதோட முக்கியத்துவத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். சும்மா அவங்க பேசுறத வெறும் காது கொடுத்து மட்டும் கேட்காம கான்சியஸா அவங்கள கவனிக்கணும். அதாவது அவங்க பேசுறத முழுமையா லிசன் பண்ணணும். அவங்களுக்கு எது முக்கியமான விஷயமா இருக்கு, அது ஏன் அப்படின்னு இதெல்லாத்தையும் நோட் பண்ணணும். காதால கேட்கறதை விட கண்ணால பார்த்து மக்களை கவனிச்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க பேசுறதையும் தாண்டி உடல் பாவனைகள், முக பாவனைகள் இதெல்லாமே காட்டுவாங்க. அது மூலமாவே அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க, இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். எதெல்லாம் கவனிக்கலாம் அப்படின்னா, மத்தவங்க கொடுக்கற சின்ன சின்ன ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், குட்டி சிரிப்பு, புருவத்தை தூக்குறது, நெத்திய சுருக்குறது, அவங்க பாஸ்டர் மாறுச்சா, அவங்க பாடி மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்களா இல்லையா, அவங்க கையாட்டி பேசுறாங்களா இல்ல சுட்டி காட்டி பேசுறாங்களா, இதெல்லாம் பாக்கணும். மத்தவங்க கிட்ட பேசுறப்போ முழுமையான ஐ கான்டாக்ட் வைக்கணும். அவங்களும் உங்களுக்கு ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறாங்களான்னு பாக்கணும். உங்க கிட்ட பேசுறப்போ அவங்க எவ்வளவு இடைவெளி விட்டு நிக்கிறாங்கன்னு பாக்கணும். ரொம்ப நெருக்கமா இருக்காங்கன்னா அது சில அன்புக்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அதுவே தள்ளி நிக்கிறாங்கன்னா கோபம், வெறுப்பு
இதுக்கான அறிகுறிகளை கூட இருக்கலாம். அதே மாதிரி மற்றவங்க பேசுறப்ப அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க வாய்ஸ்ல மாற்றம் இருக்கா, அவங்க என்ன பேசுறாங்க, குரல் உயர்த்துறாங்களா குறைக்கிறாங்களா, இப்படி எல்லாம் பார்க்கணும். மக்கள் கூட சரியான முறையில பழகணும். அவங்க கூட கனெக்ஷனை நல்லா உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க. கண்ணாடியில தெரியற நீங்க தான் வேற ஆள்னு நினைச்சுக்கோங்க. நீங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு நோட் பண்ணுங்க. இப்படியெல்லாம் தான் நான் நடந்துக்கணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணாடி முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே மக்கள் கூட நல்லா பழகிட முடியும். அடுத்ததா நாலாவது விஷயம், மக்கள் கூட புத்திசாலித்தனமா எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகலாம்னு கத்துக்கணும். மக்களை சரி பார்க்கறது தான் அவங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கு சிறந்த வழி. சரி பார்க்கறது அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் கொடுக்கறதோ விடுறதோ, நீங்க தப்புன்னு ஒத்துக்கிறதோ கிடையாது. மற்ற மக்களை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்கள நல்லா கேர் பண்றீங்க அப்படிங்கிறத காட்டுறது தான். ஒருத்தரை நீங்க முதல்ல சந்திக்கிறீங்க அப்படின்னா அங்க சில கேள்விகளை கேட்கணும். நான் உங்களுக்கு எப்படி உதவணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, ஒன்னு அந்த பர்சன் எனக்கு இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா, கேட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு மனசார பேசுவாங்க. நீங்க இப்ப பண்ண ஹெல்ப்புக்காக திரும்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா நீங்க அந்த கேள்வி கேட்டதும் எதுவுமே சொல்லாம அமைதியா அதை டிக்ளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்க எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க எடுத்த முயற்சிக்கு பாராட்டி உங்களோட கனெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி உங்களோட ஆன்லைன் வாழ்க்கையும் டிஜிட்டல் வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையோட சிங்க் ஆகணும். சும்மா ஆன்லைன்ல ஒரு மாதிரி நிஜ வாழ்க்கையில வேற மாதிரின்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு நடந்துக்க கூடாது. உங்களுக்கு மத்தவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கா மத்தவங்களுக்கு நீங்க பண்ணணும். அவங்க உங்களுக்கு ஒரு முறை உதவி செஞ்சா நீங்க ரெண்டு முறை உதவி செய்யணும். மக்களை புரிஞ்சு அவங்க கூட கனெக்ட் ஆகுறது எல்லாருக்கும் எளிமையா இருக்காது. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வித்தியாசமானவங்க தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மாற்றமா நடந்துப்பாங்க. ஆனா மக்களை முழுமையா புரிஞ்சுகிட்டு அவங்கள சரி பார்க்கணும். அவங்க கிட்ட இருக்க நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க கூட கனெக்ட் ஆகணும். அடுத்ததா அஞ்சாவது திறன், மத்த மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கறதுல கவனம் செலுத்தணும். மத்த மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அப்போ உங்க ஐடியாவை வெளிப்படையா பெருமையோட மென்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு சில டிப்ஸும் ஆத்தர் சொல்றாரு. இது என்னோட ஐடியா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. நான் என்னோடது, இந்த மாதிரி உங்களை நீங்களே அழுத்தி காட்டுற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா, என்னோடது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாம மத்த மக்களை உங்க ஐடியாவை நோக்கி வேலை பார்க்க வைங்க. நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்கள ஒர்க் பண்ண வைங்க. அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களா தானே வந்து வேலை பார்க்கணும். அந்த மாதிரி மக்களை ஈர்க்கணும். உங்க ஐடியாவை பத்தி மத்தவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு இதுக்காக பாராட்டுகளையும் கொடுக்கணும். அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா அதுக்கும் என்கரேஜ் பண்ணணும். அவங்க செஞ்ச ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். விடாமுயற்சி என்றைக்குமே இருக்கணும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடைற வரைக்குமே விடாமுயற்சியோட செயல்படணும். மற்ற மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போ நீங்க அமைதியா இருக்கணும், எப்போ நீங்க அவங்கள கவனிக்கணும்னு முழுசா தெரிஞ்சுக்கணும். மத்தவங்க கிட்ட பேசிட்டே இருக்காம அவங்களை கொஞ்சம் லிசன் பண்ணணும். நீங்க பேசலாம், உங்க ஐடியாக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஆனா அவங்க முதல்ல பேசுறாங்கன்னா அவங்கள கவனிக்கணும். அப்போதான் அவங்கள ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு விஷயத்த கேட்கலன்னா அது உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. கேட்காம எனக்கு எல்லாமே தரணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. பசிச்சா கூட எனக்கு பசிக்குது, சாப்பாடு கூடன்னு சொன்னாதான் கிடைக்கும். ஒருவேளை நான் கேட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே நிறைய பேர் தனக்கு வேணுங்கிற விஷயத்த கேட்கவே மாட்டாங்க. முதல்ல அந்த பயத்துல இருந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் வேணுங்கிற விஷயத்த மனசார கேட்கணும். ஆறாவது திறன், மக்களோட மனசை மாத்துறது. மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நீங்க முடிவெடுத்துட்டா முதல்ல உங்களோட மனசை மாத்தணும். அதுக்கப்புறம் அவங்களோட மனசை மாத்துறதுக்கு பிளானை போடணும். எல்லாருக்கும் எப்பவும் உண்மையா இருக்கணும். நான் இதை செய்வேன் அப்படின்னு நீங்க வாக்கு கொடுத்த விஷயத்த செய்யணும். இல்லனா மக்கள் உங்களை தவறா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்க வெற்றிகளை தாராளமா மத்தவங்க கிட்ட பகிரலாம். ஆனா என்னைக்கும் தற்பெருமை வந்துடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பாராட்டு வருதுன்னா அதே பாராட்ட மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். இதனால மத்த மக்கள் அவங்கள பத்தி நல்ல விதத்துல உணருவாங்க, உங்க மேல ஆர்வமும் காட்டுவாங்க. உங்க நேரத்தை சரியா மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி மத்தவங்க கூட நீங்க எப்படி நேரத்தை செலவு பண்றீங்க அப்படிங்கறதுலயும் கவனத்தை செலுத்தணும். மத்தவங்களோட நேரத்தை செலவு பண்றதுக்கு ஆத்தர் சில டிப்ஸ் சொல்லிருக்காரு. கடைசியா 3-4 வாரங்களுக்கு உங்க கேலண்டரை நீங்க எக்ஸாமின் பண்ணி பாருங்க. எந்தெந்த நேரத்துல வித்தியாசமான மக்களோட நேரத்தை செலவு பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க. அந்த நேரத்துல நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு பாருங்க. தேவையில்லாம நேரத்தை செலவு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அந்த நேரத்தை குறைச்சிட்டு முக்கியமான விஷயங்கள மட்டும் கவனம் செலுத்துங்க. எது உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கோ அந்த சிஸ்டமா உருவாக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க முக்கியமான மக்களை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாரு கூட நேரம் செலவு பண்ணா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு மாசத்துக்கு அப்படியே ட்ரை பண்ணுங்க. சிஸ்டமை ரிவ்யூ பண்ணி பாருங்க. எந்த மக்கள் கூட நிறைய நேரம் செலவு பண்ண ஆசைப்பட்டீங்களோ அவங்க கூட திரும்ப போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க உருவாக்குன சிஸ்டம் சரியா இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி நீங்க சரியான ஆட்கள் கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்றீங்களா அப்படின்னு பாக்கணும். இதெல்லாம் பண்ணாலே மத்தவங்களோட மனசை மாத்துறதுக்கு ஏத்த மாதிரியான நேரத்தை செலவு பண்ணிக்க முடியும். அடுத்ததா ஏழாவது திறன், ஒரு ஆசிரியரா இருக்கணும். இதை இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்றதுக்கும் அதை எப்படி செய்யணும்னு சரியா செஞ்சு காட்டுறதுக்கும்
நிறையவே வித்தியாசம் இருக்கு. உங்க மாணவர்கள் யாரு அப்படிங்கறது முக்கியம் இல்ல, அவங்க யாரா இருந்தாலும் நீங்க சிறந்த ஆசிரியரா எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணுறீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். நல்ல ஆசிரியரா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல பொறுமை அப்படிங்கிற கலையை கத்துக்கணும். பொறுமையா இருக்க மக்கள் யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் ஈஸியா கத்து கொடுத்துருவாங்க. ஒரு விஷயத்த தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய நேரம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தெளிவா சொல்லி கொடுக்கணும். பொறுமையா இருக்க பழகிக்கோங்க. நீங்க கத்து கொடுக்கற விஷயத்த மத்த மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிக் கொடுங்க. உங்க பலம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு மத்த மக்களுக்கு டீச் பண்ணுங்க. அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது. சோ உங்ககிட்ட கத்துக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்க டைம் எடுப்பாங்க. சோ உங்ககிட்ட கத்துக்க வரக்கூடிய மக்கள் கிட்ட இருக்க பலம் என்னன்னு புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி டீச் பண்ணுங்க. உங்களோட டீச்சிங் அபிலிட்டியை வளர்த்துக்க ஆத்தர் சில டிப்ஸ் கொடுக்கறாரு. எந்த மக்கள் உங்களை நேரடியா வந்து அப்ரோச் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க ஸ்கூல் படிச்சப்ப ஒரு சில ஆசிரியர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள ஞாபகப்படுத்திக்கோங்க. எப்படி அவங்க சொல்லி தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு, அது உங்களுக்கு எப்படி நன்மையை கொடுத்துச்சு, அது எப்படி உங்களோட செயல்திறனை பாதிச்சுது, இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நீங்க மத்த மக்களுக்கு ஆசிரியரா இருந்து சொல்லி கொடுக்கணும். உங்க நோட்ஸை பார்க்கணும். உங்ககிட்ட இருக்க சிறந்த டீச்சிங் தன்மைகளை வச்சு மத்தவங்களை எளிமையா இன்ஃபுளுன்ஸ் பண்ண பழகிக்கோங்க. ஒரு நல்ல ஆசிரியரா மத்தவங்களுக்கு பாடங்களை கத்துக் கொடுக்கறதுதான் முக்கியமான இலக்கு. அவங்களுக்குன்னு சரியான துணைகளை தேர்வு செய்ய நீங்க சொல்லிக் கொடுக்கணும். உங்களை அவங்க என்னைக்கும் மறக்காத வகையில நீங்க டீச் பண்ணணும். அடுத்ததா எட்டாவது திறன், சிறந்த தலைவனா இருக்கணும். நான் அப்படிங்கிற வார்த்தை ஒரு டீம்ல இருக்கவே கூடாது, ஆனா அது தலைமைத்துவத்துல இருக்கலாம். நான் தான் உங்களோட தலைவன், உங்களோட வெற்றிகளுக்கெல்லாம் நான் கூட இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு தான் ஒரு தலைவன் தன்னோட மக்களை வழி நடத்தணும். எல்லாரையும் ஆட்சி செய்யற பாசுக்கும் எல்லாருக்கூடியும் சேர்ந்தே பயணிச்சு வெற்றி அடைற தலைவனுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய மக்கள் பயிற்சியே இல்லாம தலைவர் ஆகிடுறாங்க. நல்ல தலைவர்களா இருக்கணும்னா அதுக்கு சில விஷயங்களை கவனிக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு. ஒண்ணு, உங்க டீமுக்கிட்ட இருக்க நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி பேசுறது. உங்க டீமுக்குள்ள இருக்க எல்லா பொறுப்புகள்லையும் சரியான மக்கள் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறது. ஆசைப்பட்ட இலக்கை அடையிறதுக்கு தேவையான பணமும் பொருளாதாரமும் இருக்கான்னு பாக்குறது. ஒரு தலைவனா இருக்கணும்னா அதுக்கு வெளிப்படையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கெட்ட செய்தியை சொல்றது ரொம்ப கடினமா தான் இருக்கும், ஆனா ஒரு தலைவன் அதை சரியா டெலிவர் பண்ணணும். இது ப்ரொஃபஷனல் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல பர்சனல் வாழ்க்கைக்கும் பொருந்தும். நேர்மையா இருக்க பழகணும், கூடவே எல்லார்கிட்டயும் வெளிப்படையாவும் இருக்கணும். இன்னைக்கு எல்லாராலையும் தலைவராக முடியும், ஆனா சிறந்த தலைவருக்கான தன்மைகளோட செயல்படுறவன் தான் உண்மையான தலைவன். அடுத்ததா ஒன்பதாவது திறன், பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறதுன்னு கத்துக்கணும். யாருக்குமே பிரச்சனைனா பிடிக்காது. சோ ஒருவேளை அந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சரி செய்யறதுன்னு கத்துக்கணும். இது உங்க கூட நெருக்கமான ஒருத்தர் இருக்கப்போ உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இல்ல வேற யாராவது ரெண்டு பேருக்கு இடையில வந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி உடனே சரி செய்யறதுன்னு பழகிக்கணும். இதுல முக்கிய நோக்கம் என்னன்னா ரெண்டு பேரையுமே அமைதிப்படுத்தணும். சண்டை போடுவோம், கத்துவோம், யார் ஜெயிக்கிறான்னு கடைசியில பாப்போம் அப்படிங்கறது இங்க நோக்கமா இருக்கக்கூடாது. தன்னை பத்தி தவறா கேட்டாலோ இல்ல தனக்குன்னு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ தான் பொதுவாவே பிரச்சனைகள் நடக்கும். ரெண்டு சைடையும் முழுமையா புரிஞ்சுகிட்டு ரெண்டு பக்கத்துக்கும் ஏத்த மாதிரி பேசி பிரச்சனைகளை சரி பண்ணணும். ஒருவேளை அந்த பிரச்சனை வளையத்துக்குள்ள நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாக்குவாதத்தை நிறுத்துங்க. வாக்குவாதம் ஸ்டாப் ஆனாலே பிரச்சனை ஸ்டாப் ஆகிடும். சில சமயங்கள்ல பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடும், சில சமயங்கள்ல நிறைய நேரம் எடுக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பொறுமை தான் அடித்தளமே. சோ பிரச்சனைகள் வந்தா அதை எப்படி சரி பண்றதுன்னு முழுசா கத்துக்கோங்க. அடுத்ததா பத்தாவது திறன், முன்னுதாரணமா இருக்கணும். மக்களை நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு சிறந்த வழி அவங்களுக்கு முன்னுதாரணமா விளங்குனாலே போதும். 3000 பேர் முன்னாடி பேசினாலும், 30 பேர் முன்னாடி பேசினாலும், 3 பேர் முன்னாடி பேசினாலும் மத்த மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா, அவங்கள பத்தின கேரிங்கும் உங்களுக்கு இருந்தா, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க பேசுறப்ப உங்களை பத்தி பேசாம அந்த ஆடியன்ஸை பத்தி பேசுங்க, அவங்க வளர்ச்சியை பத்தி பேசுங்க. மொத்தத்துல உங்க மேல மட்டும் கவனம் செலுத்தாம ஒரு நிமிஷம் மத்தவங்களை கவனிக்கணும். ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நீங்க ஃபீட்பேக் கொடுக்கறப்போ சில விஷயங்களை முக்கியமா கவனிக்கணும். மத்தவங்க முன்னாடி ஒருத்தங்களை என்னைக்கும் விமர்சிக்காதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, நேருக்கு நேரா பேசிடுங்க. குறைய சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்டோட முதல்ல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் உங்க குறைய சொல்லுங்க, அப்புறம் ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுங்க. பிரச்சனைகளை மட்டுமே பார்க்காம நல்ல பாசிட்டிவான சொல்யூஷன்ஸையும் சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்ததா 11வது திறன், மக்களை என்னைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும். இதுதான் ஆத்தர் நமக்கு கொடுக்கற கடைசி டிப். மத்த மக்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். மத்தவங்களை ஆச்சரியப்படுத்தவும் அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை ஊக்குவிக்கவும் பல கிரியேட்டிவ் வழிகளை சிந்திக்கணும். நம்பிக்கையை வளர்த்தாலே மகிழ்ச்சி உருவாகும், அதுவே உறவுகளை ஆழமாக்கும். மத்த மக்களை மதிச்சாலே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷ உணர்வு கண்டிப்பா ஏற்படும். நம்மள நாமளே தெளிவா புரிஞ்சுக்கணும், நல்ல லிசனரா இருக்கணும், எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும். நீங்க தேவை அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள தலைவர் மாதிரி வழி நடத்தணும், சந்தோஷமாக்கணும். இதெல்லாமே தான் மக்களை கையாளக்கூடிய கலைகள்.
இந்த 11 கலைகளை வச்சு எளிமையா மத்த மக்களை நம்ம பக்கம் ஈர்க்க முடியும்னு ஆத்தர் டேவ் சொல்றாரு. இந்த புக்கை பொறுத்தவரை மக்களை சிறப்பா கையால நிறைய நல்ல அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கூடவே ஒவ்வொரு சாப்டர் முடிச்சதும் கம்ப்ளீட் பண்ண சில டாஸ்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் எனக்கு சிறப்பா பட்டுச்சு. வெறும் ரீட் மட்டும் பண்ணாம அதை வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஆத்தர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இன்னைக்கு இருக்க உலகத்துல அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களை சரியா தேர்வு செஞ்சு ஆத்தர் எழுதியிருக்காரு. சின்ன வயசு ஆளுங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வர இந்த புக்கை படிக்கிற வகையில தான் எழுதப்பட்டிருக்கு. சோ ஆத்தர் சொன்ன மாதிரி 11 திறன்களை வளர்த்துக்கிட்டு மக்களை உங்க பக்கம் ஈர்த்து மக்கள் செல்வனா மாறுங்க. இந்த சமரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானா அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.